வணக்கம் ஐடியர் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் பார்பிக்யூ அடையாருக்கு தான் வந்திருக்கோம். அப்சல்யூட் பார்பிக்யூனு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த எங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் காத்துட்டு இருந்தது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, ஆம்பியன்ஸ் வைஸ் நல்ல நீட் அண்ட் கிளாஸியாக இருந்தாலும் உள்ள டிஷ்ஷஸில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள என்ட்ரானோடனே அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி. பானிபூரி வந்து ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, பிலோ ஆவரேஜ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சரி சூப் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்க்கும்போது சிக்கன் அண்ட் வெஜ் சூப் அவைலபிளாக இருந்தது. சிக்கன் சூப் வந்து ஆவரேஜாக இருந்தாலும் வெஜ் சூப்லாம் வாயில் வைக்கவே முடியல, ரொம்ப பிலோ ஆவரேஜில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது வந்து சாசி பொட்டேட்டோ. சாசி பொட்டேட்டோ ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கிறிஸ்பி கார்ன் இன்ன வரைக்குமே எந்த பிபிக்யூலையுமே சாப்பிடாத அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக டாப் நாட்ச்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கீமா பிரெட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க, ஸ்டஃபிங் ப்ராப்பராக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தது. சரி ஸ்டார்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன், பன்னீர் அண்ட் பைனாப்பிள் மஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க வெஜ்ஜில். சரி நான்வெஜ்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், ஃபிஷ் அண்ட் ப்ரான் கொடுத்துருந்தாங்க. இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் பைனாப்பிள் மட்டும்தான் டேஸ்டியாக இருந்தது, மற்ற எல்லாமே வந்து பிலோ ஆவரேஜ் தான். மஷ்ரூம்குள்ளெலாம் வந்து ஸ்டஃபிங் வேகவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே ஸ்டார்டர்ஸ் இவ்வளோதானா அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகும்போது அவங்க கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃபிஷ் கொடுத்தாங்க. சில்லி ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சிக்கன் விங்ஸ் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் விங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளெல்லாம் குக்கே ஆகலை ஒரு சில பீசஸில், பட் ஆவரேஜாக டேஸ்ட் இருந்துச்சு. சரி கிறிஸ்பி சிக்கன் ஒன்று கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொன்னால், கிறிஸ்பி சிக்கன் வந்து கேஎஃப்சிக்கு ஈக்குவலாக வேறு லெவலில் இருந்துச்சு. கேஎஃப்சியில் சாப்பிட்றத விட பெட்டராக இருந்ததுன்னு சொல்லணும், ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஓகே மட்டன் சீக்கபாப் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மட்டன் சீக்கபாப்லாம் பிலோ ஆவரேஜ் தான். சரி இதில் தான் எப்படி இருக்குது, மெயின் டிஷ்ஷில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒயிட் ரைஸும் தாலும் வச்சுருக்காங்க வெஜ்ஜில், செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. சரி ஓகே அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸும் மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும். வெஜ் பிரியாணின்ற பேரில் சும்மா வச்சுட்டு கர்ட் ரைஸை வச்சுருக்காங்க, கர்ட் ரைஸ், குக்கும்பர், கேரட் அண்ட் பீட்ரூட் வச்சுருந்தாங்க. என்னடா 675 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க, இதில் போய் இப்படி வச்சுருக்கீங்களடான்னு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததோட. சரி நான்வெஜ் கவுண்டருக்கு போகலாம், நம்ம வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சி நான்வெஜ் கவுண்டருக்கு போனால் அங்கேயும் நாலே டிஷ்ஷு தான் இருக்குது. சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணின்னு ஒரு பிரியாணி வச்சுருந்தாங்க, அது ஓகேவாக இருந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவின்னு ரெண்டு கிரேவி வச்சுருந்தாங்க, ரெண்டுமே சிக்கன் கிரேவி தான், வேறு வேறு ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க. சரி இது இப்படி இதுதான் இப்படி இருக்குது, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா எக் ஃப்ரைட் ரைஸும் எக் கிரேவியும் வச்சுருக்காங்க, செம்ம டிசப்பாயின்மெண்ட். நான்வெஜ்ஜில் லைவ் கவுண்டரில் குயில், ரேபிட் அண்ட் டக் வச்சுருந்தாங்க, அதை விட்டால் ஷார்க் வச்சுருந்தாங்க, எல்லாமே பிலோ ஆவரேஜ் தான் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என் என்டையர் டீம் மெம்பர்ஸ்க்குமே இது இப்படி தான் இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ சொதப்புறீங்களே, டெசர்ட்லேயாவது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஓரளவுக்கு ஆவரேஜாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஜாங்கிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, பிரெட் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, ஃப்ரூட் கேக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரௌனி கேக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி ஸ்டிக்கில் குத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான டேஸ்ட்டில் இருந்துச்சு. குலோப் ஜாமுனும் ஹல்வா, மூந்தால் அல்வா வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லணும், செம்ம டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. மூந்தால் அல்வாலாம் திகட்டவே இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு போய் பார்க்கணும்னா, ரெட் வெல்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட் பேஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பிளாக் சாக்லேட் பேஸ்ட்ரி, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஓவராலாக வந்து ஒரு 7-8 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சரி இங்கே வந்ததுலேயே பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸிங் தான் வேறு லெவலில் இருந்தது. மஸ்ட் ட்ரைனே சொல்லணும். வெனிலா அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் பான் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இங்கே வந்து சாப்பிட்டதுலே இது ஒன்று தான் ஒர்த்துன்னு சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே போயிருந்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, நிறையா வாங்கினீங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது, ஸோ கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பட் நல்லா இருந்துச்சு. இந்த கடைக்கு நீங்கள் எனக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸாக, இல்லை உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வேறு எந்த பிபிக்கு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக வந்து இந்த வீடியோவுக்கு நம்ம இந்த ஷாப்புக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5-2.5 தான் கொடுக்கணும். ஓவராலாக வந்து ஒரு சுமாரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். லோ பட்ஜெட்டில் ட்ரை பண்ணுறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை